வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி: நாளை முதல் அமலாகும் 3 அதிரடி அறிவிப்பு. எதிர்பார்த்த அதிரடி, ஸ்டாலின் அதிரடி, அனைத்து வங்கி கடன் தள்ளுபடி, இது போன்ற பல விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ மறக்காம ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. +2 வகுப்புக்கு தேர்தலுக்கு பிறகு செய்முறை தேர்வு நடத்தப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. வாக்காளர் அடையாள அட்டை அஞ்சலில் வீடு தேடி வரும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி அறிவித்துள்ளார். இபிஐசி அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரோ ஃபோட்டோ ஐடென்டி கார்டு கோரி நிறைய பேர் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அது வந்து அவங்களோட வீட்டுக்கே அஞ்சலில் செல்லும் என்று தேர்தல் அதிகாரி அறிவித்துள்ளார். நாளை முதல் அடுத்த 4 நாட்கள், அதாவது 16 தேதி வரை வங்கிகள் இயங்காது. அதாவது பொதுத்துறை வங்கிகள், தனியார் வங்கிகள் வழக்கம் போல இயங்கும். ஸோ இதனால வங்கி சேவை மற்றும் ஏடிஎம் சேவைகளில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மக்களே தெரிஞ்சுக்கோங்க, அடையாள அட்டை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 11 ஃபோட்டோ ஐடென்டி ப்ரூஃப் சொல்லியிருக்காங்க, அதில் ஏதாவது ஒன்றை காட்டி நீங்கள் ஓட்டு போட்டுக்கலாம். ஆதார் கார்டு, பான் கார்டு, லைசன்ஸு, இந்த மாதிரி ஒரு 11 சொல்லியிருக்காங்க. ஸோ வங்கியில் கடன் வாங்கியிருக்கவங்கனா ஒரு அருமையான ஒரு அறிவிப்புக்கு எதிர்பார்த்துட்டு காத்துட்ருப்பீங்க. அதாவது அது திமுகவின் தேர்தல் அறிக்கை தான், திமுக மற்றும் அதிமுகவின் தேர்தல் அறிக்கை தான். 12 தேதி, அதாவது 11 தேதி, நேற்றே ரிலீஸ் ஆக வேண்டியது, இன்னும் ரிலீஸ் ஆகலை. இன்னைக்கு ஸ்டாலின் அதிரடியாக அறிவித்துள்ளார். திமுகவின் வேட்பாளர்கள் பட்டியலை ஸ்டாலின் இன்னைக்கு மத்தியானம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார். ஸோ ஒரு 173 இடத்துல வந்து திமுக சார்பில் போட்டிடுறாங்க. ஸோ அது எல்லாத்துக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருந்தார். ரொம்ப நாள் எதிர்பார்க்குற அந்த தேர்தல் அறிக்கையை இன்னமும் வெளியிடாமல் இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இரவுக்குள்ளே வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ ஒருவேளை வெளியாகலைன்னா கொஞ்சம் லேட் ஆகலாம், நாளை நாளானைகள் வெளியாகலாம். ஏன்னா நம்ம எப்படி ரிலீஸ் பண்ணி அடுத்தவங்க செராக்ஸ் எடுக்கிறதுக்கு எதுக்கு கொஞ்சம் லேட்டாகவே ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம். இதுவரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச திமுகவோட தேர்தல் அறிக்கை, அனைத்து வங்கியில் உள்ள கல்வி கடன் தள்ளுபடி, அனைத்து வங்கியிலோட விவசாய கடன் தள்ளுபடி மற்றும் மகளிர் கடன் தள்ளுபடி கூட்டுறவுல வந்து 5 சவரன் வரைக்கும் தள்ளுபடின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே பாதிக்கு மேலே இந்த ஆட்சியில் நிறைவேற்றிட்டாங்க. ஸோ அதனால அவங்க எக்ஸ்ட்ராவாக பல அறிவிப்புகள் வெளியிடலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், சீக்கிரமாகவே தேர்தல் அறிக்கை வந்ததும் தெரியப்படுத்துகிறேன்.